முஸ்லிம்களுக்கு எதிராக தனது வன்மத்தை தினமும் அதிகரித்து வருகின்றது இஸ்ரேல். வெஸ்ட் பேங்கில் உள்ள ஒவ்வொரு நாளும் தனது ஆதிக்கத்தை அதிகரிக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக பல அடக்குமுறைகளையும் கையாள்கின்றது. தனது கட்டுப்பாட்டுக்குள் முழுவதுமாக கொண்டு வரப்படும் பாலஸ்தீன பகுதிகளில் உள்ள வீடுகள் சொத்துக்களை சூறையாடுகின்றது இஸ்ரேலிய இராணுவம். பாலஸ்தீனத்தில் கைப்பற்றப்பட்ட பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றை முழுவதுமாக உடைக்கும் இஸ்ரேலிய இராணுவம். இது தொடர்பான காணொளி இணையத்தில் வெளியாகி பெரும் எதிர்ப்பை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மேற்கொள்ளும் இந்த அடாவடித்தனத்தை இன்னும் ஏன் இந்த மேற்கத்திய ஊடகங்கள் உலகிற்கு எடுத்து காட்டவில்லை? அப்பாவி மக்களின் உயிர்கள் எடுக்கப்படுகின்றன, சொத்துக்களும் அளிக்கப்படுகின்றன. இதற்கு இஸ்ரேல் எப்படி பதில் சொல்லப் போகின்றது? இறைவன் போதுமானவன். இன்னும் பாலஸ்தீன மக்களின் உள்ளங்களின் மன உறுதியை இறைவன் அதிகரிக்க வேண்டும். இஸ்ரேலின் இந்த செயல் குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள். இதுபோன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் செய்யுங்கள்.